ஆமா அத வந்து பல நாட்டோட அக்கறை இருக்கு நம்ம நாட்டோட பேரை கெடுக்கிறதுக்கு. ஹிந்து ஹிந்து சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை வந்திருக்குது, அது வந்து ஒரு பெரிய ஆபத்தை வாழ்க்கலாம். அதுக்காக எப்படியாவது வந்து இந்தியாவோட பேரை கெடுத்து போய் சொல்லி இதில் உண்மை என்ன இருக்குது. சிஏஏ அந்த ஆக்டை வந்து படித்தேன்னா அது ஆன்டி முஸ்லீம் ஒன்றுமே இல்லை. யாரோட குடிமகன் அந்தஸ்தை நாங்கள் வந்து புடுங்க போகிறதில்லை. யார் வந்து 1947 வந்திருக்காளோ ஓடி வந்து அவளுக்கு குடிமகன் சிட்டிசன்ஷிப் கொடுக்காமல் இருந்த காரணம் நாங்கள் அந்த வேலையை முடிச்சு கொடுத்தோம். அதை பாராட்டிருக்க இடத்துல வந்து நம்ம மேலே குற்றம் போடுறார்கள். அதுவும் எந்த ஆதாரம் வந்து இது இந்த பில் காரணம் எல்லா முஸ்லீமும் நாட்டிலேருந்து வெளியில் எடுத்துருவோம், அதுக்கு ஆதாரம் என்ன? இங்கே கோர்ட்டில் யாராவது மாதிரி சொல்லியிருக்கால? ஸோ அதனால் இது மாதிரி பொய் வந்து எப்படியாவது வந்து நம்ம நாட்டோட நல்ல பேர் நாட்டில் வந்து உலகில் ஒரு மகாசக்தியாக வர வாய்ப்பை வந்து கெடுக்கிறதுக்காக சில 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 ஃபோர்ஸஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் இது மாதிரி பண்ணிட்டு பேரை கெடுக்கிறது பார்க்குறாங்க. அது உண்மை தான், அது உண்மை. நானே சொல்லியிருக்கேனே, பொருளாதார அமைப்பு மோசமான நிலையில் இருக்குது, அதை சரியாக்கணும். அதுக்கு வந்து இதோட ஜாஸ்தி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மை வந்து நம்மளோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி மாற்றல் வரும், அவருக்கு சசிகலாக்கு அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது, ஒரு சமுதாயம் பின்னால் நிற்கிறார்கள். அதனால் சசிகலா வந்ததுக்கப்புறம் சசிகலா இல்லாமல் அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷம் அதெல்லாம் முடிஞ்சிடும், அதை நீண்டிக்கிறதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆ, அரசியலில் தேர்தலில் நிற்க முடியாது 6 வருஷம் வெளியில் வந்ததுக்கப்புறம். கேஸ் நான் தானே போட்டேன், எனக்கு தான் தெரியும். அவெல்லாம் இங்கே இங்கே தமிழ்நாட்டில் எல்லோரும் சினிமா தான் பார்ப்பாங்க, இன்னும் சட்டம்லாம் படிக்க மாட்டாங்க. அது அதனால என்ன வேணால் சொல்லலாம். கமலஹாசனுடைய யார் அவர்? இது வந்து போனால் முன்னேற்றம்லாம் வராது. அவளுடைய சில உரிமைக்காக அவள் வந்து பேசிகிட்டு இருக்கார்கள். இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப அத்தனை நெருங்கி வரக்கூடாது, இதில் வந்து அவளுக்கு வந்து ஆபத்து வரும். அமெரிக்காவும் சைனாவுக்கும் நாளைக்கு தகராறு தான், நம்ம என்ன பண்ண போகிறோம்? யார் பக்கம் இருக்க போடுவோம்? இல்லாட்டா தட்டஸ்ட் ஐ மீன் நியூட்ரலாக இருக்க போகிறோமா? அந்த க்வெஸ்சன் அதில் தான் அவளுக்கு இது இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து ரொம்ப நெருங்கிய நம்மளோட நண்பர் இல்லை சைனா. ஆனாலும் சைனாவோட ஒரு நல்ல உறவு வச்சுக்க வேண்டும், அது என்னோடய அபிப்பிராயம். எம்பிஆருக்கு என்பி யார் வரவே இல்லையே, வராமல் நம்ம என்ன சொல்ல முடியும்? என்பிஆரில் என்ன வேணால் வந்தால் வந்து எதிர் பண்ண முடியாதா? எதிர்கட்சிக்கு அதிகாரம் உண்டு எதிர் பண்ணுறதுக்கு. அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன அவர் சொன்னார்னு சொல்கிறதுல அது வித்தியாசம் இருக்கலாம். அது என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, ஆனால் என்பிஆர் வரவே இல்லை, அதனால் இதை பற்றி ஆலோசனை செய்கிறது தவறு. அது பண்ணுறேன், ஆனால் அது நாங்கள் பாஸ் பண்ணியாச்சு. அதை வந்து யாருக்கெல்லாம் வந்து குடிமகன் அந்தஸ்து கொடுக்கணும் அது கொடுத்தாச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை அதில். இனிமேல் 6வது வெளியிலேருந்து வந்து அவளுக்கு ஒன்றும் புது சட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த சட்டத்தில் பண்ண முடியாது. ஓகே, அது அவரோட இஷ்டம், அவரோட இஷ்டம். ஆனால் வந்து அவர் ஹிந்து மதத்துக்காக எப்படி அன்னைக்கு சோட அந்த
ஞாபகம் இருக்கிற அந்த அந்த விழாவில் பேசினாரோ அது மாதிரி எதிர்காலத்திலையும் பேசினாருன்னா நான் அவருக்கு உதவி கொடுப்பேன். ஆனால் அவர் கட்சி தனியாக படுறாரா இங்கே கூட்டணி அதெல்லாம் எனக்கு ஒரு அக்கறை கிடையாது. அது அங்கெல்லாம் பிஜேபி தனியாகவே நின்று தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். ஆனால் இதுவரையும் அந்த முயற்சி இதுவரையும் நடக்கவே இல்லை. ஆமாம், புது அகில இந்தியா தலைவர் வந்திருக்க நத்தா, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தானே ஆனும். ஆமாம், அமித்ஷா பண்ணவே இல்லை இப்போ ரெண்டு மூணு மாதம், அதுக்கப்புறம் இப்போ இப்போ தானே வந்திருக்கார், இன்னும் ஒரு மாதம் கொடுக்கலாம். அப்படி இல்லை தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இப்போது தேர்தல் வந்து அடுத்த வருஷம் தான், அதனால டைம் இருக்குது. மீண்டும் பெண் தலைவரே வாய்ப்பு, பெண் தலைவர் பெண் ஆண்டில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, திறமையில் ஒன்றே தான். அது ஒன்றும் அப்படி தெரியலையே, நம்ம கேட்டு சொன்னால் வந்து பல விதமான வித்தியாசம் நடந்திருக்கும். இந்த கோயிலெல்லாம் வந்து அரசாங்கம் தான் கையில் வச்சுட்டுருக்கு, அது வந்து வெளியில் விடுதலை பண்ண செய்யும், அது பண்ணுறது இல்லையே கோயிலை. இங்கே பிஎஃப்ஐ வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதுலேயும் வந்து இங்கே இருக்கிற அரசாங்கம் ஒன்றும் சரியாக ஒன்றும் நடவடிக்கை எடுக்கு. நடக்கட்டவன், இது ஜனநாயகத்தில் போராட்டம் நடந்தால் ஒன்றும் தவறில்லை. ஆனால் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அச்சம் உண்டாக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அது வந்து தேவையில்லை. திருமதி சசிகலா அவர்கள் விடுதலையாகி